ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசவும், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படவும், நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் என்று கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 46 சொல்கிறது, அவர்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது. எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம் என்று யோசுவாவின் புஸ்தகம் 6:26 பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது முதலிலே அவர்களுக்கு யோர்தான் நதியும் அதற்கு பிறகு அந்த எரிகோ கோட்டையும் தடையாக நின்றது. அந்த எரிகோ கோட்டை மிகவும் பலமான ஒரு கோட்டை. அந்த கோட்டை மிக உயரமும் மிக அகலமுமான ஒரு கோட்டை. அந்த கோட்டையின் மதில் சுவரிலே வீடு கட்டியிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அது எவ்வளவு பெரிய திக்கான ஒரு கோட்டையாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். ராகாப் என்கிற வேசி அவளும் அவருடைய வீட்டாரும் அங்கிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலே அந்த இடத்துல அது மிக பலமான ஒரு கோட்டை. ஆனால் ஆண்டவர் அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு ஒரு வழியை காண்பித்தார். அந்த வழியின்படி அவர்கள் செய்தபோது அந்த கோட்டை உடைந்து விழுந்தது. அப்பொழுது யோசுவா அந்த கோட்டையை சபித்தான். யோசுவா 6:20 நாம் பார்க்கும்போது அவன் சாபமிட்ட போது இந்த கோட்டை இந்த இடத்தினுடைய அஸ்திபாரத்தை கட்டும்போது அவனுடைய மூத்த குமாரன் சாக கடவன், அதனுடைய வாசல்களை வைக்கும்போது அவனுடைய இளைய குமாரன் சாக கொடுக்கப்படுவான் என்று எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே இருந்தது யார் என்று பார்க்கும்போது ஒரு குருட்டு பிச்சைக்காரன், குருடனான பிச்சைக்காரன் அங்கு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் பேர் பர்திமேயு. அவன் அந்த இடத்துல அன்றைக்கு நிறைய பேர் போகிறதை கேள்விப்பட்ட உடனே, என்ன இது நிறைய பேர் போகிறாங்க, எனக்கு நிறைய பணம் வேறு கிடைக்கிது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, இயேசு ஆண்டவராக இயேசு இந்த பக்கம் கடந்து போகிறாரு, அதனால் திரளான ஜனங்கள் அவரோடு கூட அவங்களும் போகிறாங்க அப்படின்னு. அப்போ உடனே அவனுக்கு, இயேசுவா ஐயோ நான் இதுவரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேனே, இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சே, இன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரா, ஆமாம் இப்போ தான் ஒன் பக்கமாக கடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். பர்திமேயு குருடன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறதே தயவுசெய்து இந்த இதில் போடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பர்திமேயு இவன் ஒரு குருடன், அவன் ஒரு பிச்சைக்காரன். அவன் அந்த நேரத்தில் இயேசு போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு இது கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம், இயேசு இந்த பக்கம் போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சத்தமிட்டு கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு. ஆனால் அவன் கூப்பிட்ட போது மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவன் பேசாத நீ குருட்டு பிச்சைக்காரன், உனக்கு என்ன வந்துச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவனை அதட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் அந்த அதட்டுக்கெல்லாம் கீழ்ப்படியில் அவன் இன்னும் சத்தமாக கூப்பிடுறான் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அப்படி கூப்பிட்ட உடனே நாம் என்ன பார்க்குறோம், 49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் அது. அதற்கு பிறகு எரிகோவுக்கு இயேசு போனதாக சரித்திரம் இல்லை. அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவன் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசு ஒருவேளை அவன் கூப்பிடாமல் இருந்தால் அப்படியே கடந்து போயிருப்பார். அவன் கூப்பிட்டதினால்தான் அவர் நின்று அவனை கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
பாருங்க வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டியது சில சமயத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்கும்போது உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த இடத்துல அவன் சத்தமாக கூப்பிடுறான். சத்தம் போடாதேன்னு மற்றவங்களாம் அதட்டுறாங்க. மற்றவங்களுக்கு அவனை பற்றி கவலை இல்லை. அவன் எப்படி போனால் என்ன அப்படின்றாங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய கஷ்டம் இயேசுவுக்கு தெரியும். உன்னுடைய நிலைமை இயேசுவுக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு உனக்கு உதவி செய்ய முடியா நிற்கிறார். அவராலே முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பிச்சைக்காரன் பாருங்க அங்கே அவரை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்கிறார். அவன் குருடன். அவனை யாராவது அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான காரியம் அங்கே பாருங்க 50வது வசனம் சொல்கிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. அந்த மேல் வஸ்திரம் எதற்காக? அவனுக்கு கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். அதாவது மெயின் ரோட்டில் பிச்சை எடுப்பதற்கு கவர்மெண்டில் அங்கீகாரம் கொடுத்தால் அவனுக்கு ஒரு மேல் வஸ்திரத்தை கொடுப்பார்கள். அந்த மேல் வஸ்திரத்தை இருந்தால்தான் அவன் அந்த ஹைவேஸில் முக்கியமான சாலைகளில் பிச்சை எடுக்க முடியும். அதுதான் அவனுடைய வாழ்வாதாரம். அது இருந்தால்தான் அவன் பிச்சை எடுக்கலாம். இல்லை என்றால் பிச்சை எடுக்க முடியாது. அந்த மேல் வஸ்திரத்தை அவன் இங்கே என்ன செய்கிறான்? எரிந்து விட்டு அப்படின்னு பார்க்குறான். அவன் மேலே போட்டிருந்தான் அந்த வஸ்திரத்தை, அப்படி போட்டிருந்த வஸ்திரத்தை அவன் கழட்டி அவன் என்ன செய்கிறான்? அப்படி தூக்கி எறிகிறான். ஏன்? இனிமேல் அவனுக்கு அது தேவையில்லை. இனிமேல் அது அவனுக்கு அவசியமில்லை. இயேசு என்னை சுகப்படுத்திவிட்டால், என் கண்கள் திறக்கப்பட்டுவிட்டால், அப்புறம் நான் இனிமேல் இங்கே பிச்சை எடுத்து கொண்டு இருக்க மாட்டேன், நான் இயேசுவுக்கு பின் செல்வேன் என்று சொல்லி அவன் அங்கே வருகிறான். இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவன் சொல்கிறான், எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும். அதற்கு இயேசு சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அவனுடைய கண் பார்வை அடைந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கிருந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அதற்கப்புறம் அவன் அந்த எரிகோவில் இல்லை. அந்த சபிக்கப்பட்ட எரிகோவிலே அதற்கப்புறம் இல்லை. அவன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். குருட்டு பிச்சைக்காரன் இப்பொழுது கண் திறக்கப்பட்டு நல்ல கண் பார்வையோடு இயேசுவுக்கு பின் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மிகுந்த கிருபையினாலே அவனை அவ்விதமாக சுகப்படுத்துகிறார். அவனுக்கு அந்த தகுதி இல்லாமல் இருந்தாலும் செய்கிறார். சபிக்கப்பட்ட எரிகோவிலிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்துவிட்டார். இப்பொழுது அவன் போகிறான். இந்த சபிக்கப்பட்ட எரிகோவாகிய இந்த உலகத்துக்கு ஆண்டவராய் இயேசு தேவனுடைய குமாரன் வந்தார். அவரை யாரும் வரும்படி அழைக்கவில்லை. அவரே தானாக வந்தார். இந்த சபிக்கப்பட்ட பூமி ஆசீர்வதிக்கப்பட, நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவராய் இயேசு தேவனுடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு அவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கப் போகிறது? அவர் இந்த உலகத்திலே வந்தது, அவருடைய நோக்கம் என்ன? அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் என்ன? என்னையும் உங்களையும் சாபத்திலிருந்து நீக்கி நம்மை ரட்சிக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் போகும்படியாய் அவர் நம்முடைய நோய்களை தன்மேல் சுமந்து கொண்டார். மத்தேயு 8:17 சொல்கிறபடி நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சாபங்கள் நீக்கும்படியாக வந்தார். கலாத்தியர் 3:13 ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்தபடினால் நமக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை வைத்து போயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு சாபம் அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு இந்த உலக எரிகோவுக்கு வந்தார். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம்
நம்முடைய வியாதிகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடும்படி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது கொரியா தேசத்தில் இந்த யுத்தம், வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் பயங்கர யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு இடத்தை விட்டு அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உயிர் தப்பி பிழைக்கும்படியாக. அப்பொழுது ஒரு மிஷினரி கப்பல் ஒரு காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பாலத்தண்டை போகும்போது அங்கு ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்கிறது. அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே ஏதோ ஒரு குழந்தையினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ இங்கெல்லாம் நிறுத்த முடியாது, நம்மளே உயிர் தப்ப ஓடிட்டுருக்குறோம், நமக்கு பின்னால் எவ்வளோ பயங்கர சக்திகள் இருக்குது, என்ன நிறுத்த சொல்கிறா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்றான். நிறுத்தின உடனே அந்த பிரிட்ஜுக்கு அடியில் கொண்டு போய் பார்க்கும்போது அங்கே அவர் கண்ட காட்சி அவங்களுக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்கினது. அங்கே பார்க்கும்போது ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், அவள் நிர்வாணமாக இருக்கிறாள். பயங்கர குளிர் இடம் நிறைந்த நேரம் அது. அப்பொழுது அவளை பார்க்கும்போது அவள் அந்த குளிரில் விரைத்து போய் செத்து போயிருக்கிறாள். ஆனால் அவள் எதையோ ஒன்று அணைத்து கொண்டிருக்கிறாள். அதை பார்க்கும்போது அது அப்பொழுது தான் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு சூடு உண்டாகும்படி தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழற்றி அந்த குழந்தைக்கு போடுகிறாள். கடைசியாக தனக்கு இருந்த இன்னர் கார்மெட்டையும் அவள் கழட்டி அந்த குழந்தைக்கு போட்டு தன்னுடைய உடலினால் அனல் உண்டாகும்படி அவளுக்கு செய்து கொண்டிருக்கிறாள். அதனால் அவளுடைய உடம்பு ஃப்ரீஸ் ஆகி அவள் மரித்து விட்டாள். ஆனால் குழந்தை உயிரோடு இருந்தது. அப்பொழுது அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த அம்மாளுக்கு அங்கே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். அநேக வருஷங்களுக்கு பிறகு இந்த பிள்ளை, இந்த பையனை அவங்க வளர்த்து பெரியவனாக்கி அவன் ஒரு கல்லூரியிலே படித்து, அவன் ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வரும்போது அவன் அவனுடைய வளர்ப்பு தகப்பனையும் தாயையும் பார்த்து கேட்குறான், என்னுடைய தாய் தகப்பன் யார்? நீங்கள் என்னுடைய தாய் தகப்பன் இல்லை, ஏன்னா உங்கள் கலர் வேறு, என் முடி கலர் வேறு, என் கண் கலர் வேறு, உங்கள் முடி கலர் வேறு, உங்கள் கண் கலர் வேறு, அப்போ என்னுடைய தாய் தகப்பன். அப்போது இந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறார்கள், அந்த மாதிரி குளிர் நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அந்த பையன் சொல்கிறான், அப்படின்னா என்ன அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்களேன், எங்கள் அம்மா எந்த இடத்துல என்னை போய் காப்பாற்றினாங்களோ அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட கொண்டு போங்கன்னு. சரின்னு சொல்லி நல்ல குளிர் நாட்டில் அவங்க அவனை கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த பிரிட்ஜுக்கிட்ட போனால் இப்போ அந்த பிரிட்ஜு இல்லை, அதெல்லாம் மாடிஃபை பண்ணி பெரிய கட்டடங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த இடம் குறிப்பாக ஒரு இடத்துல தெரியுது, அந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த இடத்துக்கு கீழே தான் உன்னுடைய அம்மா படுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவன் அந்த இடத்துல வந்த உடனே கண்ணீரோடு தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டினான். தன்னுடைய கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்தையும் கழட்டி அங்கே வச்சுட்டு, அம்மா எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சீங்க, உங்களுக்காக நான் என்னுடைய அந்த இந்த நேரத்தில் என்னுடைய வஸ்திரத்தை கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகையோடு அவன் அந்த இடத்துல செய்தான். அப்போ அவனுக்கு ஒரு கேள்வி, ஏ அம்மா என்னை காப்பாற்றணும், அவங்க வஸ்திரம் போட்டிருந்தா அவங்க தப்பிச்சு போயிருக்கலாமே, என்ன ஏன் காப்பாற்றணும், அவங்க அவங்க பிழைச்சிருக்கலாமே. ஆனால் அம்மாவுடைய அன்பு இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவும் நமக்காக சிலுவையில் தொங்கும்போது சொன்னார்கள், நீ கிறிஸ்துவானால் அந்த சிலுவையிலேருந்து இறங்கி வா, அப்போ நாங்கள் நம்புவோம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னார், இல்லை நான் எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும், நான் வந்துவிட்டால் நான் இந்த உலகத்துக்காக செய்ய வேண்டிய பாவ பிராயச்சித்தம் முடிவு பெறாது, ஆகவே நான் முடிவு பரியந்தம் அதை ஏற்றுக்கொள்வேன். அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். அப்பொழுது என்ன அர்த்தம், நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய எல்லா விதமான துன்பங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணும்படி அவர் சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மையும் அருளாதிருப்பது எப்படி?
உங்களுக்கு என்ன தேவை இன்றைக்கு, உங்களுடைய கஷ்டம் என்ன இன்றைக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய நிலைமையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்தது நம்மை ரட்சிக்கும்படியாக, அவரை காப்பாற்றும்படி வரவில்லை. அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ஜீவனாலே நாம் உயிர் பெறும்படியாய், நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாய், நாம் வியாதியிலிருந்து சுகமாகும்படியாய், நாம் சாபத்திலிருந்து விடுதலையாகும்படியாய் அவர் வந்தார். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இயேசு வந்திருக்கிறார். அவருடைய வசனம் மத்தேயு 18 சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் இந்த நேரத்தில் உங்கள் தேவை என்னவோ அந்த தேவையை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவர் ஊழியம் செய்யும்படியாக வரவில்லை, அவர் ஊழியம் செய்யும்படியாகி வந்தார், ஊழியம் கொள்ளும்படியாகி வரவில்லை. இந்த நேரத்தில் நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக கேட்போம். நிச்சயமாய் அவர் உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். ஆமேன். உங்கள் தேவை என்ன? அந்த தேவையை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். நாம் இப்போது ஜெபிக்கும் போது உங்கள் தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் நிச்சயமாக அந்த தேவையை சந்திப்பார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு அழைக்கிறார் என்கிற பாட்டை பாடும்போது நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும், அது பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், இயேசு அழைக்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஆமேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். கண்ணீரெல்லாம்
பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் உன்னை அளித்திடவே. இயேசு கண்களும் மூடி இருக்கணும், எல்லார் தன்னைகளும் வணங்கி இருக்கட்டும். உங்கள் தேவைகளோடு இன்றைக்கு நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் இருந்த இடத்துல எழுந்து நில்லுங்கள். உங்கள் தேவை என்ன தேவையாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு அந்த தேவையை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது உங்கள் பாவமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வியாதியாக இருக்கலாம், அல்லது சாபமாக இருக்கலாம், அல்லது துக்கமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இயேசு நீக்க முடியும், உங்களுக்கு புதிய வாழ்க்கையை அளிக்க முடியும். பர்த்திமேயு குருடனுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர் தந்தார். அதற்கப்புறம் அவனுக்கு அந்த கவர்மெண்ட் கார்மெண்ட் தேவையில்லை. அவன் தன்னுடைய கண்கள் திறந்தவனாய் அவன் புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்தான். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்படி அவர் வந்திருக்கிறார். யாருக்கு இந்த புதிய வாழ்க்கை இயேசு கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும், இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். உமக்காக நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் தேவையை சந்திப்பார். அது என்ன தேவையாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். இது உங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு சான்ஸாக இருக்கலாம், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ். ஒருவேளை இதற்கப்புறம் அந்த எரிகோ பட்டணத்திற்கு இயேசு வந்ததாக சரித்திரமில்லை. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பர்த்திமேயு யூஸ் பண்ணி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய காலையிலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி நீங்களும் ஆசீர்வாதத்தை இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுப்பா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கிறதுனால உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு நீங்கள் எரிகோவுக்கு வந்து எரிகோவை விட்டு புறப்பட சமயத்தில் பர்த்திமேயுவுக்கு அற்புதம் செய்தீங்க. இந்த நேரத்தில் எழுந்து நிற்கிறமுடைய பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். இவருடைய தேவை என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் சந்திக்க முடியும். உங்களாலே ஆண்டவரே தீர்க்க முடியாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய முடியாத கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கே நடக்கட்டும், இன்றைக்கே நடக்கட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கே கட்டளை எடுங்கப்பா. அது வியாதி பட்டமா, வறுமையா, அல்லது வேறு ஆண்டவரே சாபமா, இல்லை எது தரித்திரமோ, வேறு எதுவும் இருந்தாலும், கடன் தொல்லையா, எதுவாக இருந்தாலும், பாவம் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் சுகப்படுத்தி ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியா இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம். ஆம் ஆண்டவரே, வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம், நீர் உதவி செய்ய முடியா கெஞ்சுகிறோம். கர்த்தரிந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி, ஒவ்வொருவரையும் தொட்டு தேவையை சந்தித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு பர்த்திமேயுக்கு ஆண்டவரே சுகம் கொடுத்த, பார்வை கொடுத்த தேவன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபோது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பினீர். இன்றைக்கும் இந்த தேவையோடு வந்திருக்கிறவனுடைய மக்களுடைய தேவையை சந்தித்து ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்கப்பா. அவர்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்கள் தேவையை சந்திக்கிறதற்காக நன்றி. நீர் எங்கள் ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர்.
அந்த சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறீரப்பா. எங்களை நேசித்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்கள் தேவையை சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய வல்லமையின் கரத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.